என்ன ஒரு வாழ்க்கை, டோன் போஸ்கோ வாழ்ந்த வாழ்க்கை, அடடா அது புனித வாழ்க்கை, இருநூறு ஆண்டு வாழ்க்கை, இளையோருக்கான வாழ்க்கை, இறை வழியிலே அவர் வாழ்க்கை, அடடா என்ன ஒரு வாழ்க்கை, டோன் போஸ்கோ வாழ்ந்த வாழ்க்கை, அடடா அது புனித வாழ்க்கை, இருநூறு ஆண்டு வாழ்க்கை. தந்தை அவர் எளியோரின் நண்பன் அவர், இளைஞரை கொள்ளை கொண்ட வித்தைக்காரர் அவர், உம்மையே வாழ்த்தி போற்றுகிறோம், உமது வழி தொடர விளைகின்றோம். ஏழைகளின் தந்தை அவர் எளியோரின் நண்பன் அவர், இளைஞரை கொள்ளை கொண்ட வித்தைக்காரர் அவர், அவரிலே வாழும் இளைஞர்கள் நாங்கள், நாளை ஆளும் தலைவர்கள் நாங்கள். அடடா என்ன ஒரு வாழ்க்கை, டோன் போஸ்கோ வாழ்ந்த வாழ்க்கை, அடடா அது புனித வாழ்க்கை, இருநூறு ஆண்டு வாழ்க்கை. அது போதும் உன்னை அன்பு செய்ய என்றார், இறைவனின் பிள்ளையாக வேண்டும் என்றாரே, கல்வியே செல்வம் என்றாரே, அன்புதான் வாழ்க்கை என்றாரே. இளைஞனே அது போதும் உன்னை அன்பு செய்ய என்றார், இறைவனின் பிள்ளையாக வேண்டும் என்றாரே, அவரிலே வாழும் இளைஞர்கள் நாங்கள், நாளை ஆளும் தலைவர்கள் நாங்கள். அடடா என்ன ஒரு வாழ்க்கை, டோன் போஸ்கோ வாழ்ந்த வாழ்க்கை, அடடா அது புனித வாழ்க்கை, இருநூறு ஆண்டு வாழ்க்கை, இளையோருக்கான வாழ்க்கை, இறை வழியிலே அவர் வாழ்க்கை. அடடா என்ன ஒரு வாழ்க்கை, டோன் போஸ்கோ வாழ்ந்த வாழ்க்கை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சலேசிய சபை பாதுகாவலரும் நிறுவனரும் மற்றும் புனிதருமான புனித டோன் போஸ்கோவின் பெருவிழா மற்றும் என் பாசுமைக்கு தந்தை அருட்திரு பெனடிக்ட் ராஜ்குமார் அடிகளாருக்கு இறைவன் இனிதே அளித்த துறவர வாழ்வின் 25 ஆண்டு இறைப்பணிக்காக நன்றி செலுத்தி கொண்டாட இங்கு கூடியிருக்கின்றோம். 1815 ஆண்டில் பெக்கி நகரில் பிறந்து 2 வயதிலேயே தம் தந்தையை இழந்து அனாதையாக ஆக்கப்பட்டார் போஸ்கோ.
அவர் இந்த சூழ்நிலைதான் அவரை பிற்காலத்தில் திக்கற்ற ஏழை அனாதை இளைஞர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ற மனப்போக்கினை அவருள் வளர்த்தது. இன்னல்கள் பல இருந்தும் இமையளவும் சளைக்காது இறைப்பணிக்காக என்ற ஒரே எண்ணத்தோடு இடர்கள் அனைத்தையும் தாண்டி டொன்போஸ்கோ விதைத்த அந்த விதை இன்று 150 ஆண்டுகளுக்கு மேல் வளர்ந்து ஆல் போல் செழித்து 132 நாடுகளுக்கு மேல் பரவிந்து விரிந்து கல்வி பணி, ஆன்மீக பணி, சாலையோர சிறுவர்களுக்கு அடைக்கலம் தரும் அன்பு இல்லம், சமூக பணி, குறிப்பாக இளையோர் பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. ஆம், இன்றும் டொன்போஸ்கோ இளைஞர்களின் நண்பனாகவும் தந்தையாகவும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். இந்த நன்னாளிலே டொன்போஸ்கோ வழியாக இறைவன் நமக்கு அளித்துள்ள அனைத்து நன்மைகளுக்கு நன்றி கூறுவோம். மேலும் சலேசிய சபை தலைவர்கள், அனைத்து சலேசியர்கள், உடனுழைப்பாளர்கள், சலேசிய நிறுவனங்கள், இளைஞர் இயக்கங்களின் பணிகள் மூலம் மக்கள் இறையன்பை கண்டு அதன் வாயிலாக இறையரசு வளர்ந்து பயன்தரவும் மன்றாடுவோம். மேலும் பரிவன்புடன் பணி செய்திட என்னும் விருதுவாக்கை தம் வாழ்வாக்கி உடைக்கப்படும் அப்பமாய் சிந்தப்படும் இரத்தமாய் தன்னிலை இழந்திட இளைஞரை தன்வசம் ஈர்த்திட எல்லோருக்கும் எல்லாமாக இறைவன் அளித்த இந்த அரும்பெரும் சலேசிய வாழ்வில் தன்னை ஒரு கருவியாக மாற்றி வாழும் இயேசுவை நெஞ்சத்தில் தாங்கி தோள்களில் துணிவினை சுமந்து தன்னை அறிந்து பிறரை புரிந்து அன்னையின் வழியிலே டொன்போஸ்கோவை பின்பற்றி வாழ்ந்த எம் தந்தையை இறைவன் இனிதே ஆசீர்வதித்து அவர் இன்றும் என்றும் இளைஞர்களுக்காய் வாழ்ந்திட அருள் வேண்டி இறைவிட வேண்டுவோம். 10 மாதம் மடியினில் சுமந்து பாசமாய் வளர்த்த இறைப்பணிக்காய் தன்னை அர்ப்பணித்த தந்தை தாயின் ஆன்ம இளைவற்றுக்காகவும் உறவினர்கள் நண்பர்கள் உடல் உள்ள ஆன்மலனுக்காகவும் மேலும் இந்த 25 ஆண்டுகள் இறைவனோடு இணைந்து இனிதே வாழ உதவிய இறைவன் இன்னும் பல ஆண்டுகள் வாழ அருள்வளம் தந்து நிறைவாய் ஆசிர்வதிக்கும் வேண்டி நம் வெள்ளிவிழா நாயகரோடு இணைந்து ஓர்குலமாய் ஜெபிப்போம், இறையாசிர் பெறுவோம். ஆண்டவரே உன் இல்லம் வருகிறேன், மறைக்கலம் நாடி உன் பீடம் வருகிறேன், உன் வழி நடந்திட ஜெபிக்க வருகிறேன், வியத்தகு செயல்களை எண்ணி வியக்கிறேன், அன்பினை பகிர்ந்திட வருகிறேன், உன் அருளினில் நடைந்திட வருகிறேன், உள்ளதை உவக்குடன் தருகிறேன், உன் ஒளியினில் வாழ்ந்திட
எடுத்து நாங்கள் வரவேற்கின்றோம். மஞ்சளும் குங்குமம் சந்தனமும் சேர்த்து வச்சு ஆரத்தியாய் எடுத்து நாங்கள் வரவேற்கின்றோம். திருப்பலியில் பங்கு பெற நாங்களும் மெய் அழைக்கின்றோம். இறை மக்களே நீங்களும் வருக. காலை கதிரவன் மண்ணை முத்தமிட, வீசும் தென்றல் இறைப்புகழ் பாடிட, பூக்களின் அருமணம் இறை ஆசிர் பொழிய, இறைவனின் பிரசன்னத்தை இக்குத்துவிளக்கேற்றி நம் மத்தியில் வரவேற்போம். குத்துவிளக்கினை ஏற்றிட வெள்ளி விழா நாயகர் அருள் தந்தை பெனடிக்ட் ராஜ்குமார் அவர்களையும், அவர்களைத் தொடர்ந்து தந்தை சாமுவேல் அவர்களையும், மிஸ்டர் ரபி அவருடைய தோழர் அவர்களையும், குடும்பத்தின் சார்பாக தம்பி பீட்டர் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக தம்பி பீட்டர் அவர்களையும், மேலும் தங்கை ஸ்வர்ணா அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். நம்முடைய இந்த உலகிலே இந்த சலேசிய சபையை நிறுவி அதன் வழியாக எண்ணற்ற இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு தமது வாழ்வையே அர்ப்பணித்த செம்மல் டான் பாஸ்கோ அவருடைய விழாவை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். 31ஆம் தேதி நாம் கொண்டாடினாலும் இந்த இல்லத்திலே இன்று நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். இரண்டாவதாக அருள் தந்தை பெனடிக்ட் ராஜகுமார் அவர்களுடைய வெள்ளி விழா, தமது துறவர வார்த்தை பாட்டின் வெள்ளி விழாவையும் இன்று இந்த இல்லத்திலே சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த விழாக்களுக்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடும் பாசத்தோடும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். ஏற்கனவே நான் சொன்னது போல இறைவனுக்கு நன்றி கூறுகின்ற இந்த வேளையிலே இன்னும் இறைவனிடம் ஜெபிப்பதற்காகவும் நாம் இங்கே வந்திருக்கிறோம். இந்த திருப்பலி வழியாக, இந்த கொண்டாட்டங்கள் வழியாக இறைவன் நம்முடைய வாழ்விலே நாம் நினைக்கின்ற காரியங்கள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும் எனவும், குறிப்பாக அருள் தந்தை பெனடிக்ட் ராஜகுமார் அவருடைய வாழ்விலே இறைவன் நிறைய புதுமைகளை நிகழ்த்தும் அளவுக்கு அளப்பரிய ஆசிர்வாதங்களையும் அருள் வளங்களையும் அவர் மீது பொழிய வேண்டும் என்பதற்காகவும், மேலும் அவருடைய குடும்பத்தாரை நன்றியோடு நினைக்கின்ற இந்த வேளையிலே அவர்களுக்கும் இறைவனது அருளாசீர் நிறைவாக கிடைக்க வேண்டும் எனவும் நாம் ஜெபிப்போம். சலேசியர்கள் நிறைய பேர் இன்று நாம் வந்திருக்கிறோம். டான் போஸ்கோ விழாவை ஒரு மாத காலமாகவே நாம் நினைவு கூறி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு சிந்தனை வந்து கொண்டிருக்கிறது.
திருச்சி ப்ராவின்ஸ், அப்புறம் சென்னை ப்ராவின்ஸ், அப்புறம் மாதா டிவி, இப்படி டான் போஸ்கோ இன்னைக்கு பறந்து விரிந்து செயல்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய வாழ்வை நாம் பிரதிபலிக்க வேண்டும். அவருடைய காலகட்டத்திலே எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக இளைஞர்களுக்காக அர்ப்பணித்தாரோ, அதே போல இன்றும் இந்த சலேசிய துறவர சபையிலே இணைந்திருக்கின்ற உறுப்பினர்களாகிய வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சலேசியரும் சலேசிய குடும்பத்து அங்கத்தினரும் டான் போஸ்கோவை பிரதிபலிக்க வேண்டும். டான் போஸ்கோவினுடைய வாழ்க்கையிலே விளங்கிய அந்த அன்பு, அறிவு, ஆன்மீகம் நமது வழியாக இந்த உலகத்திற்கே சென்றடைய வேண்டும். இத்தகைய கருத்துக்களுக்காக நாம் இன்றைய நாளிலே ஜெபிப்போம். இந்த ஜெபமும் நம்முடைய வாழ்விலே உண்மையாகும், நனவாகும், நினைவாகும் என்கின்ற அந்த அளவிலே நம்முடைய வாழ்க்கையையும் அமைத்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்கள் அனைவரையும் கெஞ்சி கேட்டுக்கொள்ளுகின்றேன். அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த திருப்பலியில் நாம் தகுதியான முறையில் கலந்து கொண்டு இறை அருள் பெற நம்முடைய குற்றங்களை குறைகளை எண்ணி பார்த்து இறைவனிடம் மன்னிப்பு வேண்டி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவம் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வாழ்நாள் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. Bye.
நாளைய சமுதாயம் இன்றைய இளையோரை சாப்பிட இருக்கிறது என்பதை புனித ஜான் போஸ்கோ வழியாக அவருடைய வாழ்வின் வழியாக எங்களுக்கு உணர்த்த திருமணமானி அவரை போன்று நாங்களும் ஞானமும் தெய்வ பக்தியும் கொண்டு எங்களின் வழிகாட்டுதலா நீதியும் அமைதியும் சமத்துவமும் பிறரங்கும் கொண்ட இளைஞர்களை உருவாக்க அருள் புவியும் உம்மோடு துணியாவியாரின் ஒன்றுக்கு இறைவனாய் என்றென்று வாழ்த்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியேல் திருநூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 34 வசனங்கள் 11 முதல் 12 வரை 15 முதல் 16 வரை 23 முதல் 24 வரை 30 முதல் 31 வரை தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நானே என் மந்தையை தேடி சென்று பேணி காப்பேன் ஓர் ஆயன் தன் மந்தையில் நின்று சிதறுண்ட ஆடுகளை தேடி செல்வது போல நானும் என் மந்தையை தேடி போவேன் மப்பும் மந்தாரமுமான நாளில் அவற்றை எல்லா இடங்களின்றும் மீட்டு வருவேன் நானே என் மந்தையை மேய்த்து இளைப்பாறச் செய்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் காணாமல் போனதை தேடுவேன் அலைந்து திரிவதை திரும்ப கொண்டு வருவேன் காயப்பட்டதற்கு கட்டு போடுவேன் நலிந்தவற்றை திடப்படுத்துவேன் ஆனால் கொழுத்தையும் வலிமையுள்ளதையும் அழிப்பேன் இவ்வாறு நீதியுடன் அவற்றை மேய்ப்பேன் எனவே அவற்றிற்கு என் ஊழியன் இவ்வாறு நீதியுடன் அவற்றை மேய்ப்பேன் எனவே அவற்றிற்கு என் ஊழியன் தாவிதை ஒரே ஆயினாய் அமர்ந்துவேன் அவன் அவற்றை மேய்த்து அவற்றிற்கு ஆயினாய் இருப்பேன் ஆண்டவராகிய நான் அவர்கள் கடவுளாயிருப்பேன் என் ஊழியன் தாவீது அவர்கள் நடுவே தலைவனாய் இருப்பேன் ஆண்டவராகிய நானே இதை உரைத்தேன் அப்போது அவர்களுடைய கடவுளும் ஆண்டவருமாகிய நான் அவர்களோடு இருக்கிறேன் என்பதையும் இஸ்ரேலின் வீட்டாராகிய அவர்கள் என் மக்களாக இருக்கிறார்கள் என்பதையும் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் நீங்கள் என் மேய்ச்சலின் மந்தையாகிய மக்கள் நான் உங்கள் கடவுள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி ஆண்டவரே நீரே என்னை மயக்கிவிட்டே நானும் மயங்கி போனேன்
எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 4 திரு வசனங்கள் 4-9 முடிய ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள். கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும், ஆண்டவர் அண்மையில் உள்ளார். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு
ஆகிய அனைத்தும் அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கலந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் பாதுகாக்கும். இறுதியாக சகோதர சகோதரிகளே, உண்மையானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை இவையோ, பாராட்டுதற்குரியவை எவையோ, நற்புண் பண்புடையவை எவையோ, போற்றுவதற்குரியவை எவையோ, அவற்றையே மனதில் இருத்துங்கள். நீங்கள் என்னிடம் கற்றுக்கொண்டவை என் வழியாய் பெற்றுக்கொண்டவை, என்னிடம் கேட்டறிந்தவை என் வாழ்வில் நீங்கள் கண்டுணர்ந்தவை யாவற்றையும் கண்டுபிடியுங்கள். அப்பொழுது அமைதியை அருளும் கடவுள் உங்களோடு இருப்பார். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. Alleluia, 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 ஆண்டவர் அளித்த நாள் இதுவே, அக்கறை போம் என்று அகமகிழ்வோம், ஆனந்தமுடனே பாடிடுவோம். ஆண்டவர் அளித்த நாள் இதுவே, அக்கறை போம் என்று அகமகிழ்வோம், ஆனந்தமுடனே பாடிடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனிதமத்தை எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 1-6, மேலும் 10வது இறை வார்த்தை. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிக பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையைப் போல் தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோரில் எவரையாவது பாவத்தில் விழச் செய்வோருடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி தொங்கவிட்டு ஆழ்கடலில் அமிழ்த்துவது அவர்களுக்கு நல்லது. இச்சிறியோரில் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம். கவனமாயிருங்கள். இவர்களுடைய வான தூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கிறார்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் புனித டான் போஸ்கோவின் விழா வாழ்த்துக்களை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய விழா வாழ்த்துக்கள். நன்றி. இந்த டான் போஸ்கோவினுடைய பெருவிழாவோடு இணைந்து இந்த துறவர வாழ்க்கையினுடைய இந்த 25வது ஆண்டுகளை கொண்டாடுவதில் பெருமகிழ்ச்சி. உங்கள் அனைவரோடும் இணைந்து இதை கொண்டாடுவதில் மிகவும் மகிழ்ச்சி. அந்த மாதிரி வீட்டில் அப்புறம் நண்பர்கள்ட்ட கம்யூனிட்டியிலேருந்து எல்லாம் அந்த இன்விடேஷன் எல்லாம் அனுப்பும் பொழுது நிறைய நண்பர்கள் ஃபோன் பண்ணி, டேய் அதுக்குள்ளே 25 வருஷம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டாங்க. அந்த வரைக்கும் சந்தோஷம். இப்போதான் 25 வயசு ஆகுதா அப்படின்னு கேட்காத வரைக்கும்
நம்மளை இன்னும் இளமையாக தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற வரைக்கும் பெரும் மகிழ்ச்சி. இந்த 25வது வருடத்தின் நிறைவை கொண்டாடும் பொழுது சலேசிய குடும்ப உறுப்பினர்கள் தான் வந்து பல நாட்களாக இந்த வருஷம் ஜூபிலி அப்படிங்கிறத நினைவுபடுத்தி கொண்டே இருந்தாங்க. இந்த ஒரு வாரம் வச்சு செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். பயங்கரமாக எனக்கு, நான் மறந்து போனாலும் எனக்கு நினைவு ஊட்டி நீ சிறப்பாக உன்னைய தயாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலை கொடுத்து கொண்டே இருந்தாங்க. இந்த அற்புதமான நாளில் என்னுடைய இறை அழைத்தல் பற்றி ஒரு சிறிய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள உங்களோடு விரும்புகின்றேன். ஏறக்குறைய 25 முறைக்கு மேலே இந்த அனுபவங்களை எல்லாம் சொல்லியிருப்பேன். சலேசியர்கள் பல முறை கேட்டிருக்கலாம், அதனால் கேட்டவங்க அதை மீண்டும் ஒரு முறை கேட்குறதுல ஒன்றும் குறைவு இருக்காதுன்னு நினைக்கிறேன். திருச்சியில் சென்ட் ஜோசப்ஸ் கல்லூரி பள்ளி, அந்த பள்ளியில் படிச்சுட்டு இருக்கும்போது 6வது வகுப்பு 5 வரைக்கும் ஆர்சிஸ் மாதிரி மாடல் ஸ்கூலில் படிச்சுட்டு 6வது வகுப்பு வந்து சென்ட் ஜோசப்ஸில் போய் படித்தேன். அங்கே போய் சேர்ந்தேன். அப்பொழுது வந்து இப்போ கல்லூரி வளாகத்திலேயே தான் வந்து பள்ளி இருந்தது, கல்லூரியை ஒட்டியே பள்ளி இருந்தது. அதற்கு பிறகுதான் அது மாற்றலாகி தனியாக பள்ளி வளாகம் தனியாக பிரிக்கப்பட்டது. அப்போ 6வது வகுப்பு அங்கே படிச்சுட்டு இருக்கும் பொழுது நண்பர்கள்லாம் வந்து அங்கே ஜெஸ்விட் ஃபாதர், ஒரு வயசான ஃபாதர் ஒருத்தர் அவங்களுடைய இல்லத்தில் இருப்பார். நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு ஃபாதருடைய அறைக்கு பசங்கள்லாம் அடிக்கடி போவாங்க. ஒரு முறை வாடா நீயும் வாடா அப்படின்னு கூப்பிட்டு போனாங்க. அவங்க கூட ஜாலியாக போய் அங்கே போய் நிற்கும் பொழுது அவர் நிறைய கதையெல்லாம் சொல்லுவார். என்னடா எப்படி இருக்கீங்க அப்படின்லாம் கேட்பார். ஏதாவது சாக்லேட் கொடுப்பார், பேனா பென்சில் அப்படிலாம் கொடுப்பார். அந்த சிறிய வயதில் ஒரு குருவானவர் அப்படி பழகியது, நிறைய பேசியதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப உற்சாகமான ஒரு விஷயமா இருந்தது. அப்படி அந்த இடைவேளை நேரத்தில் அவரை சந்திக்கும் பொழுது ஒரு முறை அவர் வந்து, சரி நீங்கள்லாம் என்ன ஆக போகிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரையும் கேட்டார். ஸோ அந்த 6வது வகுப்பு படிச்சுட்டு இருக்கும்போது அந்த பருவத்துக்கே உரிய ஒரு புரிதலோடு ஒவ்வொருத்தரும், நான் டாக்டராக போகிறேன், இன்ஜினியர் ஆக போகிறேன், இன்ஸ்பெக்டர் ஆக போகிறேன், என்கிட்ட தம்பி நீ என்ன ஆக போகிற அப்படின்னு கேட்டார். நான் அப்போ வந்து பயங்கர சினிமா பைத்தியம், சினிமாவெல்லாம் நிறைய பார்த்து, நான் வந்து இராணுவத்தில் போய் சேரப்போகிறேன், நான் ஒரு மிலிட்ரி மேன் ஆக போகிறேன் அப்படின்ட்டு அவர்கிட்ட பயங்கர சந்தோஷமாக சொன்னேன். இப்போ அதை கேட்டுட்டு அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். அதை கேட்டு சிரிச்சுட்டு, ஆமாம்மா நீ மிலிட்ரியில் தான் சேருவ, கடவுளுடைய மிலிட்ரியில் சேருவ அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை இங்கே வந்து நிறுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு பெரும் மகிழ்ச்சி. அந்த ஒரு வார்த்தை அவர் வந்து அவர் விதைத்த அந்த ஒரு வார்த்தை தெரில, அது உள்ளே என்னையும் அறியாமல் வளர்ந்துருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன். எங்களுடைய குடும்பத்தில் அப்பாவுடைய தாத்தா குருவானவராக இருந்து சிறப்பாக பணி செய்திருக்கிறார். அதை பற்றி அப்பா நிறைய சொல்லுவார். அருப்பணி ராயப்பர் அப்படிங்கிற தந்தை நிறைய பணி செய்திருக்கிறார் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். ஆனால் அந்த இயேசு சபை குருவானவர் விதைத்த அந்த வார்த்தை, அவருக்கு என்ன தோணுச்சோ என்னவோ தெரில, அவர் இந்த ஒரு வார்த்தையை சொன்னது அது எனக்குள்ளே ஆழமாக வளர்ந்தது. 10வது வகுப்பு படிக்கும்போது ஃபாதர் சகாயராஜ், அவர் தான் இறை அழைத்தல் இயக்குனர், அவர் வந்து கேம்பெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அவரும் திருச்சியிலேருந்து திருப்பத்தூருக்கு போய் அந்த இறை அழைத்தல் முகாமில் 20 நாள் இறை அழைத்தல் முகாம், ரொம்ப உற்சாகமாக கிளம்பி போயிட்டேன். முதல் முறை குடும்பத்திலேருந்து பிரிஞ்சு போகிறது, முதல் முறையாக வீட்டிலேருந்து பிரிஞ்சு போகிறது, அப்பா அம்மாவெல்லாம் பார்க்க முடியாமல் ஒரு 5-6வது நாள்லேருந்து தாக்கு பிடிக்க முடியல. ஒரே அழுக நினைமோலாம் நடக்குது. ஒரு 7-8வது நாள்லேருந்து அந்த சமயத்தில் எனக்கு டான்சில்ஸ், அந்த தொண்டை வலி பிரச்சனை கொஞ்சம் இருந்தது. ஸோ அதை வந்து பயன்படுத்தி கொண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பில்டப்லாம் பண்ணி நிறைய நாடகம்லாம் நடித்து பேசவே முடியல. அப்படி பயங்கர கமலஹாசன் தோற்று போகிற அளவுக்கு நாடகம்லாம் நடித்து அவர், சரி நீ ரொம்ப கஷ்டப்படுற, நான் திருச்சி போகிறேன் வா என் கூட அப்படின்ட்டு அவர் வொக்கேஷன் கேம்ப்லேருந்து கூப்பிட்டு வந்துட்டார். அவர் நீ போ அப்படின்னு சொல்லியிருந்தார்னா வாழ்க்கை வேறு மாதிரியாக இருந்துருக்கோம். அவர் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வந்து விட்டு, இந்த மாதிரி அவன் தொண்டை வழியில் கஷ்டப்படுறான் அப்படின்னு வீட்டில் வந்து விட்டார். வீட்டில் எங்கள் அப்பா எங்களுடைய தாத்தாவினுடைய கதையெல்லாம் சொன்னார். இப்படி ஒரு ராயப்பர் சாமியார் இருந்தார்,
அவர் இப்படிலாம் சிறப்பாக பணி செய்திருக்கிறார்னு அப்படின்ற அந்த அந்த பணிகளை எல்லாம் பற்றி சொன்ன உடன் இறையலைத்தல் இயக்குனர் மனசில் என்ன தோணுச்சோ தெரில, நான் நம்மளை விட்டுட்டாங்க அவ்வளோதான் நம்ம எஸ்கேப் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். வொக்கேஷன் கேம்பெல்லாம் முடிஞ்சு நீ செலக்டட் திருப்பத்தூரில் வந்து சேர்ந்துக்கோ அப்படின்னு அழைப்பு வந்தது. அந்த அழைப்பு இதில் பார்த்தோன்னே எனக்கு பகீர் அப்படின்னு தான் இருந்தது. நம்ம வந்துட்டோன்னு நினச்சேன், ஆனால் திரும்ப கொக்கி போட்டு தூக்குறாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு. ஸோ அது அப்படியே தொடர்ந்து சரி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு 11வது 12வது ரொம்ப கஷ்டப்பட்டு மதில் மேல் பூன மாதிரி எகிரி கஷ்டப்பட்டு பாஸ் ஆகி வந்தோம். நாங்கள் ஒரு 18 பேர் இந்த 10ஆம் வகுப்பு முடித்து சேர்ந்தவர்கள் ஒரு 18 பேர். அதில் ஒரு 9 பேர் தான் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணி தேறி சபையில் அஸ்பாரன்ஸாக உள்ளே வந்தோம். நான்லாம் அப்படி அந்த மார்ஜினில் பாஸ் ஆகி, ஏன்னா ஆங்கில பள்ளி ஆங்கில படிப்பு அப்படிங்கும் பொழுது ஆங்கிலத்தில் படிக்கணுங்கும் பொழுது மிகவும் கடினமான ஒரு சூழலாக இருந்தது. அப்புறம் ஃப்ரீனோ விஷயத்தில் வந்து சேர்ந்த பிறகு தான் வாழ்க்கை வேறு ஒரு விதமாக ஒரு அந்த சலேசிய அனுபவங்கள் எல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவமாக மாறியது. அந்த ஃப்ரீனோ விஷயத்திலிருந்து மிகவும் இனிமையான அனுபவமாக சலேசிய வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வாழ்க்கையாக மாற துவங்கியது. நொவிஷியத்தில் இருக்கும் பொழுது நாவிஸ் மாஸ்டர்கிட்ட எனக்கு இந்த மாதிரி காதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, சின்ன வயசில் காதில் ஒரு பிரச்சனை, அதனால் செவித்திறன் கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். நாவிஸ் மாஸ்டர் வந்து வேலூருக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு டாக்டர்கிட்ட போய் பார்த்தார். அப்புறம் ஒரு நாள் வந்துச்சு, நாவிஸ் மாஸ்டரே கூட வந்தார். இவனை சபையில் சேர்க்கலாமா வேணாமா அப்படின்னு முடிவு செய்யலாம் அப்படின்ட்டு வந்தார். அன்றைக்கெலாம் எனக்கு நினைவு தெரிஞ்சு நண்பர்கள்லாம் பயங்கரமாக வேண்டிக்கிட்டாங்க. சாம்வேல் இருக்கிறார், பின்னாடி ராபிலாம் இருக்கிறார். அன்னைக்கு எனக்காக சிறப்பு ஜபங்களெல்லாம் சொல்லப்பட்டது. இவனுக்கு வந்து காது பிரச்சனை சரியாகணும். எங்கள் அசிஸ்டண்ட் பிரதர் ஜாய் அப்படியே தலைமையில் கையை வச்சு ஆவியை அப்படியே இறக்கி என் தலைக்குள்ளே இறக்கி காது பிரச்சனையெல்லாம் சரியாகணும் அப்படின்னெல்லாம் வேண்டினேன். அப்படி அந்த ஒரு சூழல் அங்கே டாக்டர்கிட்ட வந்து கேட்கும் பொழுது டாக்டர் சொன்னார், இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, அதெல்லாம் நீங்கள் தாராளமாக அந்த படிப்பை தொடர சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நாவிஸ் மாஸ்டர்கிட்ட சொன்ன உடனே ஒரு பெரும் என்ன சொல்கிறது, பயங்கர ரிலீஃப். அது வரைக்கும் என்ன நம்ம லைஃப் எப்படி டேர்ன் ஆக போகுதுன்னு தெரியல அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் இருக்கும்போது வந்து சொன்ன உடனே நண்பர்கள் எல்லாம் பெரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இப்படி ரொம்ப ரொம்ப எளிமையாக ரொம்ப சாதாரணமான ஒரு அனுபவங்களோடு துவங்கிய இந்த சலேசிய வாழ்க்கை 1996 முதல் வார்த்தைப்பாடு கொடுத்து மிக இனிமையாக இந்த வாழ்க்கை எனக்கு அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத வந்து கடவுளுக்கு நன்றியோடு நான் நினைத்து பார்க்கிறேன். இடையில் அண்ணனுடைய மரணம், அம்மாவினுடைய மரணம், அப்புறம் அப்பாவிற்கு மிகவும் மோசமான இதய கோளாறு அப்படின்ட்டு நிறைய பிரச்சனைகள் வந்து நிறைய சோதனைகள், சபையில் தொடரணுமா வேணாமா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் எல்லாம் வரும்பொழுதெல்லாம் அப்பாவினுடைய ஜபங்களும் அவருடைய அந்த உறுதுணையும் அவருடைய தைரியமும் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதலாக இருந்தது. அவருடைய வேண்டுதல்கள், என்னுடைய நண்பர்கள் வந்து எப்போதுமே சொல்லுவாங்க, நீ சபையில் இருக்கிற அப்படின்னா உங்கள் அப்பாவுடைய ஜபந்தான், உங்கள் அப்பாவுடைய ஜெபம் தான் உன்னை இவ்வளோ நாள் சபையில் வச்சுருக்குது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாகவே சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு இந்த 25 ஆண்டுகளை நினைத்து கடவுளுக்கு நெஞ்சார நன்றி சொல்லுகின்றேன். இந்த 25 ஆண்டுகளும் எனக்கு மிகவும் சிறப்பான முன்னுதாரணங்களாக இருந்த சலேசியர்கள், உடன் பயணித்த தோழர்கள், பணித்தளங்களில் நான் சந்தித்த இளைஞர்கள், இளம்பெண்கள், மக்கள், பணியாளர்கள் என்று எல்லோருமே இந்த அனுபவத்தை, இந்த துறவர வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக வாழ எனக்கு உதவி இருக்கிறார்கள். அதை நினைத்து பெருமகிழ்ச்சியோடு மன நிறைவோடு இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். இந்த தருணத்தில் தொன்போஸ்கோவினுடைய விழாவோடு இணைந்து கொண்டாடுவதில் பெருமகிழ்ச்சியோடு இந்த ஒரு சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ரெண்டே சிந்தனைகள். தொன்போஸ்கோவினுடைய வாழ்க்கையை பற்றி வால்யூம் வால்யூமாக அவருடைய வாழ்க்கை வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் நிறைய மிகைப்படுத்தப்பட்ட பல செய்திகள் எல்லாம்
இருக்கின்றது. அவர் மிகவும் அசாதாரணமானவர் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய பல செய்திகள் இருப்பதை பார்ப்போம். ஆனால் எனக்கு டான் போஸ்கோ மிகவும் சாதாரணமான ஆனால் அசாதாரணமான செயல்களை செய்யக்கூடியவராக இருந்தார். அவர்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நாம் ஒரு சில நேரங்களில் பார்க்கின்ற பயங்கர அதிசயங்களை எல்லாம் செய்யக்கூடிய ஒரு நபரை போன்று பார்ப்பதை விட நான் மிகவும் சாதாரணமான ஆனால் ஆழமான அன்பும் ஒரு மிகப்பெரிய இறை நம்பிக்கையும் பற்றும் கொண்டவராக இருந்ததை நான் பார்க்கிறேன். அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நிகழ்விலும் அவர் அந்த கடவுள் மீது கொண்டிருந்த நம்பிக்கையின் வழியாகவும் இளைஞர்கள் மீது கொண்டிருந்த ஆழமான அந்த அன்பினுடைய வெளிப்பாடாகவும் தான் அவர் செய்து முடித்த அனைத்து காரியங்களையும் அவரால் செய்ய முடிந்தது என்பதைத்தான் நான் நெஞ்சார நினைவு கூறுகின்றேன். இரண்டாவது அவரை பார்த்து வியக்கின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவரிடம் தன்னுடைய அளவிற்கு அதிகமாக கனவு காணக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டவராக இருந்தார். தன்னால் இதுதான் முடியும், நான் ஒரு 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 சாதாரண நபர், என்கிட்ட இவ்வளோ காசு இருக்குது, என்னால் இதை செய்ய முடியும் அப்படின்னு அதோட திட்டத்தை சுருக்கி கொள்ளக்கூடியவராக அவர் இல்லை. அவர் தன்னிடம் ஒன்றுமே இல்லாத பொழுதும் வானளவு அவர் கனவு காணக்கூடியவராக, வானளவிற்கு செய்வதற்கு திட்டங்களை தீட்டக்கூடியவராக இருந்தார். கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னாலும் மிக அசாதாரணமான செயல்களை செய்து முடிப்பதற்கு திட்டங்களை உருவாக்கியவராக இருந்தார். அதை அவருடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை அவரால் செய்து முடிக்க முடிந்தது. எதனால் என்று சொன்னால், அவர் இறைவன் மீது கொண்டிருந்த ஆழமான நம்பிக்கையும் பற்றும் இளைஞர்கள் மீது கொண்டிருந்த அந்த தீராத ஒரு அன்பும் பாசமும் தான் என்று நான் நினைக்கிறேன். இந்த குணங்களை நானும் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்ற உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நாம் எல்லோருமே பல நேரங்களில் புனிதர்கள் எல்லாம் நம்மை விட பயங்கரமான நபர்கள், அதனால் தான் அவர்களால் இந்த காரியங்கள் எல்லாம் செய்ய முடிந்தது, எக்ஸ்ட்ராடினரி பர்சன்ஸ் அப்படின்னு நினச்சிக்குவோம். ஆனால் அவர்கள் மிகவும் சாதாரணமாக நம்மை போன்ற எல்லா உணர்வுகளும் எல்லா விதமான சூழல்களிலும் வாழ்ந்தவர்கள் தான் அவர்கள். அவர்களால் இறைவனுக்கு உகந்தவர்களாக மிகவும் அற்புதமான வாழ்க்கை வாழ முடிந்ததென்றால் நிச்சயமாக நமக்கும் அது ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறது. அதே போல் புனித டான் போஸ்கோவை போல தன்னை விட தன்னுடைய ஆற்றலை விட மிக அளப்பரிய செயல்களையெல்லாம் அவரால் கனவு காண முடிந்தது, சிந்திக்க முடிந்தது. இறைவனுடைய துணையோடு அந்த அளப்பரிய செயல்களை செய்து முடிக்க முடிந்தது. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் இதுதான் முடியும் என்று நம்முடைய செயல்பாடுகளை நம்முடைய திட்டங்களை எல்லாம் சுருக்கி கொள்ளுகிறவர்களாக இல்லாமல் அளப்பரிய கடவுளுடைய ஆற்றலை மனதில் கொண்டு நம்முடைய திட்டங்களை நம்முடைய செயல்பாடுகளை நாம் மிகவும் விஸ்தாரமான ஒன்றாக நாம் செயல்பட தொடங்குகின்ற பொழுது இறைவனுடைய வல்லமை நம்மில் செயல்பட்டு நிச்சயமாக அந்த இறை திட்டத்தை நம்மில் செயல்படுத்தும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த திருப்பலியில் புனித டான் போஸ்கோவினுடைய இந்த அற்புதமான குணங்களை சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் அவற்றை நாம் வாழ்ந்து பார்க்க முயற்சி செய்வோம். தொடர்ந்து எனக்காகவும் என்னோடு சலேசிய சபையில் துறவிகளாக பணியாற்றுகின்ற சலேசியர்களுக்காகவும் தொடர்ந்து செபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகத்துய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன்.
நம்முடைய மன்றாட்டுகளை இறைவனுடைய பாதத்தில் எடுத்து வைத்து ஜெபிப்போம். அடையாள காணிக்கை. திரு விவிலியம், திரு அவைக்காக மன்றாடுவோம். என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்போர் என் சீடராயிருப்பீர்கள். வார்த்தை மனு உறவான வானகத்தந்தையே இறைவா, எம் தாய் திரு அவை வழிநடத்தும் திரு தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரும் நல்ல உடல் சுகத்துடன் இருக்கவும், ஆவியின் துணையால் இறை மக்களை உம் வாழ்வழிக்கும் வார்த்தை வழிநடத்திட அருள் வேண்டி புனித ஜான்போஸ்கோ வழியாக இறைவா மி மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூபம் நாட்டு தலைவர்களுக்காக. நல்ல ஆயனை இறைவா, உலகை ஆளும் அனைத்து தலைவர்களுக்காகவும் குறிப்பாக எம் தாய் நாட்டை ஆள்பவர்களுக்காக மன்றாடுகின்றோம். மனம் கமலும் நறுமுகையினின்று போல் இவர்கள் லஞ்சம், ஊழல் போன்ற தீய சக்திகளை விரட்டியடிக்கும் செயல் வீரர்களாக செயல்பட்டு இப்புவியில் மனிதம் மேம்பட உழைத்து நீர் விரும்பிய அமைதியை நிலைநாட்டிட வேண்டுமென்று புனித ஜான்போஸ்கோ வழியாக இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாஸ்கா மழுகுத்திரி, சலேசிய சபைக்காக. ஒளியின் உருவே எம் இறைவா, உம் உயிர்ப்பினால் நீர் இவ்வுலகிற்கு கொண்டு வந்த அமைதி, மகிழ்ச்சி மற்றும் புது வாழ்வு இவற்றை இளைஞர்களுக்கு வழங்கி அவர்களை வழிநடத்திடும் சலேசிய சபைக்காகவும் மற்றும் குடும்பத்திற்காகவும் மன்றாடுகின்றோம். இவர்கள் பணிகளால் இவ்வுலகில் உமது இறையரசு வளரவும், அதன் பணியாளர்கள் புனித ஜான்போஸ்கோவின் வழியில் இளைஞர்கள் மாண்புடன் வாழும் வகையில் பணியாற்றவும், நிறுவனங்கள் பாதுகாக்கப்படவும் அருள் வேண்டி புனித ஜான்போஸ்கோ வழியாக இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அப்பம் வெள்ளி விழா ஞாயிறுக்காக. வெள்ளி விழா காணும் எம் அருள் தந்தை பெனடிக்ட் ராஜ்குமார் அவர்களுக்காக, வாழ்வென்னும் கொடையில் எழுத்து உம் அன்பில் என்றும் நிலைத்து நிற்க இந்த குருத்துவ வாழ்விற்கு அவரை பணித்த உமது கருணைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இனி வரும் நாட்களிலும் குருத்துவத்தின் மேன்மையை மென்மேலும் உணர்ந்து உம் பணியை நிறைவேற்றுவதன் மூலம் இன்னும் பல ஆன்மாக்களை உம் பதம் சேர்த்திட தேவையான உடல் சுகத்தை அருளையும் பொழிந்து அவர் என்றும் உம்மோடு நடந்திட வரமருள வேண்டுமென்று புனித ஜான்போஸ்கோ வழியாக இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ரசம் வெள்ளி விழா நாயரின் உடன்பிறப்புகளுக்காக. வாழ்வின் ஊற்றே இறைவா, வெள்ளி விழா காணும் எம் தந்தையின் உடன்பிறப்புகளுக்காக உம்மிடம் மன்றாடுகின்றோம். அவர்களின் வாழ்வு உருப்பெற வளம் பெற வழிகாற்றிய பெற்றோருக்கு உம் வான்வீட்டின் மகிழ்ச்சியையும், மேலும் உடன்பிறம்போர் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் சலேசியர்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டுமென்று புனித ஜான்போஸ்கோ வழியாக இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பழங்கள் இளையோர்களுக்காக. வழிநடத்தும் தெய்வமே என் இறைவா, எம் நாட்டில் உள்ள அனைத்து இளையோரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் தங்கள் வாழ்வின் மேன்மையை உணர்ந்து தீய நாட்டங்களுக்கு இடம் கொடாமல் டொன்போஸ்கோவின் நாளைய மனிதாபிமான தலைவர்களாக உருவாகிடவும், அதற்கு தடையாயிருக்கும் அனைத்து இருளில் நின்று விடப்படவும், கனிகளைப் போன்று மற்றவர்களின் வாழ்விலும் சமுதாயத்திலும் சுவையூட்டிட அருள் வேண்டி புனித ஜான்போஸ்கோ வழியாக இறைவாமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
பணி செய்யவே சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தந்திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருஆவியின் அளித்த நன்மைக்காகவும் உமது கையில் பலியேற்றுக் கொள்வாராக. நலன்களின் ஊற்றாகிய இறைவா, இந்த அப்பரச காணிக்கைகள் வழியாக இங்கு கூடியிருக்கின்ற அனைவரின், குறிப்பாக இளையோரின் நிறை குறைகளையும் சீரிய சிந்தனைகளையும் உணர்வுகளையும் உமக்கு காணிக்கையாக்குகின்றோம். நிறைவாக நீர் இதனை ஆசீர்வதித்து உமது திருவுடல் திருரத்தமாக மாற்றி எங்களின் குறைகளை நீக்கும் அருமருந்தாகிட வரமருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்க. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும், சிறப்பாக எங்கள் தந்தையும் இளைஞர்களின் வழிகாட்டியுமான புனித ஜான் போஸ்கோவின் திருநாளில் நாங்கள் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மனிதன் வாழ்வு பெற வேண்டும், அதனை நிறைவாக பெற வேண்டும் என்பதற்காக உமது திருமகனை எங்களுக்கு அனுப்பினீர். அவர் எங்களுக்கு எடுத்து சொன்ன மதிப்பீடுகளின்படி சிறப்பாகையும் இளைய தலைமுறையினர் வாழ அருளை பொழிகின்றீர். தவறிய நேரங்களில் எல்லாம் எங்கள் தவறுகளை அன்புடன் சுட்டிக்காட்டி தொடர்ந்து எங்களோடு இருந்து நாங்கள் வளமுடன் வாழவும் எம் வாழ்வில் இறையரசை கட்டி எழுப்பவும் துணை செய்கின்றே. ஆகவே இளையோரோடும் மற்றும் இந்த விழாவை கொண்டாடும் திருக்கூட்டத்தோடும் வானதூதரின் அணிகளோடும் ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேற்றி மகிழ்ச்சியுடன் பறைசாற்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே.
ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையெழுத்து அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை குறிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள், செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவுகூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். தந்தை தோன் போஸ்கோவனுடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த தருணத்தில் இறைவா அனைத்து சலேசியர்களையும் அனைத்து இளையோரையும் நிறைவாக ஆசீர்வதி திருளவும் இறைஞ்சுகின்றோம். மேலும் சிறப்பாக வார்த்தை பாட்டினுடைய வெள்ளி விழாவை கொண்டாடுகின்ற அருட்தந்தை பெனடிக்ட் ராஜ்குமார், அருட்தந்தை சாமுவல் மற்றும் அவருடைய தோழர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்திடவும், அவருடைய பணியினை ஆசீர்வதித்திடவும், அவருடைய குடும்பத்தாரை ஆசீர்வதித்திட உம்மை இறைஞ்சுகின்றோம். தந்தையை நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட தந்தை பெனடிக்ட் அவர்களுடைய தாய் தந்தை சகோதரர்களை நினைவு கூர்ந்தர்களும், உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தர்களும், மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும்.
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் புனித ஜான் பாஸ்கோ, இவ்வுலகில் ஓமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்றோம். திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தைத்து வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மன மகிழ்ச்சியோடு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே என் மேலிரக்கம்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னுள்ளதில் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா குணமடையும். தலைவாணி உன்னை தருவார்.
ஜபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். எங்கள் தாயும் தந்தையுமான அன்பு இறைவா, எனக்கு அன்பு பெற்றோர்களையும் பாசம் நிறைந்த சகோதர சகோதரிகளையும் உற்றார் உறவினர்களையும் மற்றும் நல்ல நண்பர்களையும் கொடுத்தமைக்காக உமக்கு நெஞ்சார்ந்த நன்றி கூறுகின்றேன். என்னை இறை அழைத்தல் என்னும் அருட்கொடையின் வழியாக சலேசிய சபையின் ஊழியனாக உம் பாதையில் தொன்போஸ்கோவின் அடிச்சுவட்டில் வாழ அழைத்த கடந்த 25 ஆண்டுகளுக்காக இந்த 25 ஆண்டுகளும் என்னோடு உடன் நடந்து என்னை வழிநடத்தி என்னை பராமரித்து பாதுகாத்ததற்காக உம்முடைய சீடனாக பணி செய்ய எனக்கு உறுதுணையாக இருந்ததற்காக உமக்கு நான் நன்றி கூறுகின்றேன். என் வாழ்விலும் வளர்ச்சியிலும் உதவியாக உறுதுணையாக இருந்து அனைத்து உள்ளங்களையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து நன்றி கூறுகிறேன். சிறப்பாக என் வாழ்விற்கு உதவ நீர் அளித்த மாநில தலைவர்கள், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரர்கள், அருட்கன்னியர்கள் மற்றும் பணித்தலங்களில் பணியாற்றிய இறை மக்கள் அனைவருக்காகவும் நன்றி கூறுகின்றேன். மேலும் நான் பணியாற்றிய இடங்களில் என்னை ஊக்குவித்த அனைத்து உள்ளங்களுக்காகவும் நான் வளர்வதற்கு பல்வேறு வகைகளில் உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்காகவும் சிறப்பாக இந்த ஆண்டுகளில் என்னோடு இருந்து எனது பணியை திறம்பட செயலாற்ற
துணையாக இருந்தமைக்காகவும் இறைவா உமக்கு நன்றி கூறுகின்றேன். எனது பலவீனங்களை எல்லாம் ஏற்று என்னை உம்முடைய கண்மணி போல காத்து வந்ததற்காக உமக்கு நெஞ்சார்ந்த நன்றி கூறுகின்றேன். இனி வரும் காலங்களிலும் ஒவ்வொரு நாளும் உம்மை பின்பற்றி இன்னும் எண்ணற்ற ஆன்மாக்களை உம் பாதம் கொண்டு வர உமக்கு உகந்த பணியாளனாக இறைமகன் இயேசுவினுடைய விழுமியங்களை வாழ்ந்து காட்டுகின்ற புனித தொன்போஸ்கோவின் வாழ்க்கையை முன்னுதாரணமாக கொண்டு பின்பற்றுகின்ற எளிய சலேசியனாக என்னை தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டுமென்று உம்மை வேண்டுகின்றேன். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, உமது திருமகனின் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் எங்களை புனிதப்படுத்தும் அருமருந்தாக உண்டு மகிழ்ந்திருக்கின்ற நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம் மக்களின் குறிப்பாக இளையோரின் வாழ்வில் வரும் தடை கற்களையெல்லாம் உமது துணையால் படிக்கற்களாக மாற்றி கிறிஸ்துவின் மதிப்பீடுகளுக்கு சான்று பகரும் வாழ்க்கை வாழ அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம், இறைவார்த்தையை வாழ்வாக்குவோம்.